தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய இரக்கம் மிக பெரியதாக இருக்கிறது. அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து நேரிய உள்ளத்தினராய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ஆகவே இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய நன்மை நடக்கவில்லையே என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவை நோக்கி வழிநடத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் இணைவோம். நம்மிடம் இருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் நினைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடியும். இயேசு 12 பேரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒரு கடினமான சூழலை வந்து அது கொடுத்துட்டே இருக்கும். அந்த சவால் நிறைந்த வார்த்தையை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல என்ன செய்யணும்? கேட்கணும், காதில் கேட்கணும். ஒரு சில ஃபாதர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கூட சொல்லுவாங்க, பைபிளை நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் நற்செய்தி வாசிக்கும் போது அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அதை எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவார்த்தையை நம்ம கேட்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழிபாட்டு முறைமை. டு ஹியர் த வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளை பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம கேட்காமல் இருந்துடக்கூடாது. நிறைய நேரம் பாருங்கள், பைபிள் வாசிக்கும் போது நமக்கு எல்லாம் கேட்குற மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் பைபிளை வாசித்த பிற்பாடு உட்காந்துட்டு, இன்றைக்கி எதுலேருந்து பைபிள் வாசித்தார் ஃபாதரு, நற்செய்தி வாசித்தாருன்னு நீங்கள் கொஞ்சம் அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நமக்கு அது ஞாபகம் வராது. எல்லாம் கேட்குற மாதிரி தான் இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதயத்தை வந்து பிசாசு தூங்க வச்சுருவான். பூசை முடித்து நீங்கள் வெளியில் வந்து என்ன பிரசங்கம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்க நிறைய பேருக்கு அதை சொல்ல முடியாது. சொன்னார், நல்லா தான் இருந்துச்சு. கதையெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க, கதை ஞாபகம் வச்சுருப்பாங்க. நாங்கள் பல இடத்துக்கு தியானம் கொடுக்க போகிறோம். சில நேரத்தில் போன இடத்துக்கே திருப்பி போயிடுவோம். அப்போ நான் நினச்சிட்டே போவேன், ஐயோ இந்த இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல தியானம் போன தடவை கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோமே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டு போவேன். ஆனால் மக்களுக்கு நம்ம சொன்ன எந்த கருத்தும் மனசுக்குள்ளே இருக்காது. எதை சொன்னாலும் புதுசாகவே தெரியும். இந்த கதை சொன்னால் மட்டும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஃபாதர், நீங்கள் போன வருஷம் எங்கள் பங்குக்கு வந்தீங்க தானே அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. அந்த கதையை திருப்பி சொன்னீங்க நீங்கள் அப்படின்வாங்க. அப்போ கதைகள் நம்முடைய உள்ளத்தில் பதிகிற அளவுக்கு கருத்துகள் பதிய மறுக்கிறது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, நல்ல படிப்பு. ஆனால் கடவுளுடைய காரியத்தை அறிய முடியாது அவங்களால. கடவுளுடைய காரியத்தை அறிகிறதுக்கு படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தினார். கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஞானம் வந்து படித்தவங்களுடைய அறிவுக்குள்ளே போகிறது கிடையாது. அந்த அறிவு நிலை பார்த்து வேலை செய்கிறது கிடையாது. அது ஆன்மாவிலிருந்து வேலை செய்யக்கூடியது. கடவுளுடைய ஞானம் இருக்கிறவங்க உலக அறிவு இல்லாட்டினாலும், படிப்பினுடைய அறிவு இல்லாட்டினாலும், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த கடவுளுடைய ஞானம் என்ன செய்யும், உலகத்தில் எப்படி செயல்படணும்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி எதுக்கு இந்த பைபிளை படிக்கணும், எதுக்கு இந்த இறைவார்த்தையை நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது தானே அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாங்க. இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் இதை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஞானம் பெருகும். அதுக்காகத்தான் இந்த இறை செய்தியை உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஜூஸாக அரைச்சி நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஒரு குருவானவர் வந்து தன்னுடைய எண்ணத்தையோ தன்னுடைய அந்த பேக் தாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற சில உணர்வுகளையோ இந்த பிரசங்கத்தில் வச்சாக்க பிரசங்கத்தை ஆண்டவர் ஜெயிக்க விட மாட்டார். அந்த மாதிரி பிரசங்கங்கள் வந்து மக்கள் மனசுக்குள்ளே போகவே போகாது. எப்போ இறைவசனம் அதில் இருக்கிற இறை வார்த்தையாக பகிரப்படுகிறதோ அப்பதான் ஆவியானவர் அதுக்குள்ளிருந்து செயலாற்றுவார். இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ பேய் இந்த வசனத்தில் வரக்கூடிய சில அடையாள சொற்களை நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறோம் பாருங்கள். பேய்களை அடக்க அவருடைய வார்த்தை பாருங்கள், பேய்களை அடக்க, அந்த வார்த்தை அடக்கிறது, பிணிகளை போக்க, வல்லமை அதிகாரம் கொடுக்கப்படுறது. ஆண்டவரை பாருங்கள், இது ரெண்டையும் செய்கிறதுக்கு வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ இயேசு சுவாமி பேய்களை அடக்க பிணிகளை போக்க அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்குறாரு. ஹி கமிஷன்ட் தம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு கமிஷன். இப்போ இந்த கமிஷன் அப்படின்னா என்ன? அந்த கமிஷன் தான் வந்து ஆணையிடுகிற ஒரு தளமாக இருக்கிறது. அந்த ஆணை, அதாவது ஆங்கில தமிழில் சொல்லணும்னா விவிலிய ஆணையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவிலிய ஆணையகம், விவிலியத்தை குறித்த ஆணைகளை மறைமாவட்டத்துக்கு அவங்க தான் பிறப்பிக்கணும். ஒரு டயசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கமிஷன்லாம் தான் ஹார்ட் ஆஃப் த டயசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, திட்டங்களை தீட்டி இந்த விவிலிய பணிக்குழு, விவிலிய ஆணையகம், அவங்க இந்த ஆணைகளை பிறப்பிப்பாங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க. கமிஷன்டு தம், வல்லமை அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆணையிடுகிறார் கடவுள், அதை ஆணையாக கொடுக்குறார். அப்போஸ்தல் அப்படின்னா என்ன? டு சென்ட். அப்போஸ்தல் அப்படின்னா அப்போஸ்தலர்கள்னு சொல்கிறோம். அப்போஸ்தலர்கள்னால் என்ன அர்த்தம்னா அனுப்பப்பட்டவர்கள்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்மளையும் ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக கூப்பிட்டுருக்கிறார், திருத்தூதர்களாக கூப்பிட்டுருக்கிறார். தூதர்னா யார்? ஒருத்தர் சார்பாக போய் பேசுகிறவங்களுக்கு பேர் தான் தூதர். நிறைய பேர் பேசுகிறாங்க, எல்லாரும் இறைவசனத்தை பேசுகிறாங்க, ஆனால் மாற்றம் நடக்கிறதில்ல. எல்லாரும் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, கை தட்டிட்டு வெரி குட், அவர் சூப்பராக பேசினார், இவர் இவர் கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் ரொம்ப சொல்ல முடியாது, மார்க்கு போட்டுட்டு போயிடுறோம். இன்றைக்கி நிறைய இடத்துல அதுதான் நடக்குது. மாற்றத்திற்கான ஒரு களமாக இந்த இடம் இருக்கிறதா? இப்போ கேட்குற இறைவசனம் என்னை எப்படி மாற்றுதுங்கிறத நம்ம உணர்கிறோமா? அப்படி உணர்கிற பிள்ளைகள் தான் யாருன்னா உண்மையான இதயத்தை திறந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க. இந்த மனசு எப்போதுமே நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம அதை தட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ தண்ணி தாகம் போல் அடிக்கிறது போல் தெரியும், உடனே ஓடி போய் தண்ணி குடிக்கக்கூடாது. நான் ஜெபம் முடிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படி சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் குரங்கு உள்ளே இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இல்லைன்னா குரங்கு உடனே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா ஒரே இலக்கு வச்சு நம்ம ஜெபிச்சா தான் ஜெயிக்க முடியும். இலக்கு என்ன இந்த இடத்துல அப்படின்னா நற்செய்தியை இறையாட்சி பற்றி பறைசாற்றுறது தான் இலக்கு, நற்செய்தி அறிவிக்கிறது தான் இலக்கு. அந்த இலக்கை உறுதி செய்வதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த பேய்களை ஓட்டுகிற, நோய்களை சுகமாக்குகிற அருமடையாள சக்தியை கொடுக்குறார். இது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய பெருமையை காட்டுறதுக்கு இல்லை, நற்செய்தியை இவங்க அறிவிக்கிற நற்செய்தி உண்மையானதுங்கிற உறுதி செய்வதற்காக. நீங்களும் இறையாட்சி தளத்தில் அந்த இறையாட்சியை பரப்புறதுக்காக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற காரியத்தையும் ஆண்டவர் உறுதி செய்வார், இப்படி அற்புதங்கள் வழியாக. பிரைஸ் தி லார்ட். இயேசு பயன்படுத்திய அந்த ஒரு யுக்தியை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தீமையை அணைத்து விடு, ஆண்டவர் டிசால்வ் த ஈவில், டிசால்வ் த ஈவில். அப்போ நம்ம வந்து இறையாட்சி தளத்துக்குள்ளே போகணும், ஆண்டவர் சொன்னதை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சும்மா வந்து அதையும் தொட்டுப்பேன் இதையும் தொட்டுப்பேன் அப்படின்னா we are condemned. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் திருவழிப்பாடில், நீ ஒன்று சூடாக இரு குளிர்ச்சியாக இரு. ஒன்று சூடாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் பக்கம் நில்லு, இல்லையா இந்த ஆண்டவர் காரியத்தெல்லாம் செய்ய முடியாதுப்பான்னு ஓரமாக ஒதுங்கி ஓடிடு. சும்மா போய் வார வாரம் ரெண்டு பாவத்தை நம்ம செஞ்சுட்டு போய் சொல்கிறதில்ல, அது கடவுள் விரும்புகிற காரியம் இல்லை. ரத்தம் சிந்தனும், உண்மையாக ரத்தம் சிந்தனிங்கன்னா உங்களுக்கு மனமாற்றம் வந்துடும். அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை ஆண்டவர் கொடுப்பார். அடுத்தது பாருங்கள், நன்மையை வந்து அந்த இடத்துல நம்ம உயர்த்தணும். இதுதான் ஆண்டவர் செய்ய நம்மக்கிட்ட சொல்லிக் கொடுக்குறார். தீமையை நம்ம வெறுமனே போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் நம்ம நன்மையை செய்யக்கூடிய அடையாளமாக மாறணும். சீடர்களுக்கு அதுதான் சொல்லப்பட்டது. நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க போகிறீங்க, அது ஒரு நன்மையான காரியம். அப்போ அந்த நன்மையை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அதை முதல்ல கொடு. சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்காமல் நற்செய்தி அறிவிச்சின்னா அந்த நற்செய்தி போகுமா? போகவே போகாது. பாருங்கள், ஒரு மனித நிலையில் நம்ம யோசிக்கணும். யோசிக்கிறாரு, அவங்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கி நாம் உணவு கொடுக்குறத ஒரு சில பேர் கேலி கூத்தா மாற்றுறாங்க, சாப்பாடு போட்டு கூப்பிட்றாங்கன்னு. அவன் பேசிக்கிட்டு இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம உணவு கொடுப்பது எதற்காகனா அவர்கள் அந்த உணவை குறித்த கவலை இல்லாதபடி இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே அவங்க தங்களை முழுமையாய் படைக்கணும் அப்படின்னு. அப்போது உணவு இல்லாத ஒருவனுக்கு போய் நீ நற்செய்தி அறிவிக்கக்கூடாது, அவனுக்கு முதல்ல உணவு கொடுக்கணும். ஒரு அனாதையை போல் அங்கீகாரமற்ற நிலையில் இருக்கிறான்னா முதல்ல அங்கீகாரம் கொடு, அதுக்கப்புறம் நற்செய்தியை கொடு. நற்செய்தியை நம்ம ஆத்மாவுக்கு கொடுக்குறோம், ஆனால் அவங்களுக்கு முதல்ல நற்செய்தியோடு இணைந்த ஒரு அடையாளங்கள் உண்டு, அதை நம்ம கொடுக்கணும். நோயிற்று கிடக்கிறவன்ட்ட போய் படுத்துருக்கிறவன்ட்ட போய் நீ போய் பாவம் செஞ்சுருக்கிற அதனால தான் அப்படி படுத்து கிடக்கிற அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஆறுதலை கொடுக்கணும், அவங்கள நோயை நீக்கிறதுக்கு ஜெபிக்கணும். அப்போ அவங்க நோயிலிருந்து விடுபடுகிற போது ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க. பைலொகேஷன்னு ஒரு சில புனிதர்களுக்கெல்லாம் அந்த கிஃப்ட் இருக்குது. பைலொகேஷன் அந்தோனியாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு வரலாறுல படிக்கிறோம், பார்த்ததில்ல. எனக்கும் ஒரு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்தாருன்னா இந்த நாட்டில் ஒரு ப்ரீச்சிங் அந்த நாட்டில் ஒரு ப்ரீச்சிங் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஒரே உடம்பை வச்சுக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் ஓடுறது கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட போட்டு வைப்போம். கொரிந்தியர் 5:9 சொல்லுது, நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் இதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராக இருப்பதே நம் நோக்கம். நோக்கம் மாறவே கூடாது. நம்ம நோக்கம் எப்போதுமே இலக்கு நோக்கிய பயணத்தில் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த நற்செய்தியாளர் ஆவறதுக்கு கடவுள் ஒரு வழிகளை சொல்லிக் கொடுக்குறாரு. பாருங்கள், தே மஸ்ட் டிபெண்ட் அப்பான் த ப்ராவிடன்ஸ். கடவுள் கொடுப்பாருன்னு நம்பணும். இந்த ப்ராவிடன்ஸுக்குள்ளே நம்ம நிற்கிற போது பாருங்கள், இப்போ நான் தான் ப்ராவிடன்ஸுக்குள்ளே நின்னோம். எங்கள் அருங்குடை டைரக்டர் நான், என்னுடைய ஊழியர்கள், we believed the providence. இந்த ப்ராவிடன்ஸில் நாங்கள் நின்னதுனால பாருங்கள் எத்தனை பேர் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ஆண்டவர் இழுத்து போட்டார் பார்த்தீங்களா. அப்போ திஸ் இஸ் நாட் ஒன் மேன்ஸ் ப்ராஜெக்ட். ப்ராவிடன்ஸ் அப்படிங்கிறது கடவுளுடைய கிருபைகளினுடைய ஒட்டுமொத்த இணைப்பு. ப்ராவிடன்ஸ்னால் என்ன? கடவுளுடைய அருளை நம்பி இருக்கிறது, அதுதான் ப்ராவிடன்ஸ்ன்னு சொல்கிறோம். கடவுள் அருள்வாருங்கிற அந்த நம்பிக்கை. அடுத்தது பாருங்கள், அந்த கைண்ட்னஸ் ஆஃப் தியர் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் இன்னொன்று சொல்லிக் கொடுக்குறாரு, நீ என்ன செய், அடுத்தவர்களுடைய இரக்கத்தை நம்பியிரு. நாங்கள் நம்பி இருக்கிறோம். இப்போ நாங்கள் கை நீட்ட வேண்டி இருந்துச்சு, உண்மையாக சொல்லணும்னா இப்படி தான் நீட்டுறோம். ஆனால் என் ஆண்டவருக்காக கேட்க நான் ஒரு நாள் வைக்கப்பட்டதில்லை. கையை நீட்டியிருக்கிறோம், பல இடத்துல நீட்டியிருக்கோம், அருங்குடையிலையும் நீட்டிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சீடர்களுக்கு அப்படிப்பட்ட உள்ளத்தை தான் கொடுக்குறாரு. யூ டிபெண்ட் ஆன் தேர் மெர்சி. அடுத்தவர்களுடைய அந்த இரக்கத்தை நீங்கள் நம்பி வாழணும். ஊழியர்கள் அப்படி தான் இருக்கணும்னு அவர் கற்றுக் கொடுத்தார். உன் பெருமை அல்ல, இதோ அவர்களை நான் சார்ந்து. அப்போ ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய அந்த சார்புத்தன்மையை கடவுள் இந்த இடத்துல உறுதி செய்கிறார். இப்படியெல்லாம் செய்கிறவர் தான் பாருங்கள் இந்த நற்செய்தியாளர் ஆவறதுக்கு என்ன குவாலிட்டி வேணுங்கிறத முதல் வாசகத்தில் சொல்லியிருக்கிறாரு. எளிய உள்ளம் வேண்டும். அதில் தான் அவர் நீதிமொழிகள் நூல் சொல்லுது, எனக்கு ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. அடைக்கலமாக ஆண்டவரை கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார், அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றை கூட்டாதே. அப்போ ஒரு நற்செய்தியாளருடைய உள்ளம் எளிய உள்ளமாக இருக்கணுங்கிறது தான் நீதிமொழிகள் நூலில் இன்னைக்கு முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்துதர் பணி 2:46 பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பெற்று உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். திருப்பாடல் 116:6 சொல்கிறது, எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கிறார், நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். தேவ பிள்ளைகளே, அருமையான நாளில் ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எளிய உள்ளத்தோடு நம்ம இறையாட்சி பணியில் இறங்கணும். நீங்கள் எந்த தளத்தில் இருந்தாலும் நற்செய்தியை நான் எப்படி அறிவிக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடல் இருக்குதுங்க. நற்செய்தி அறிவிக்கிறது இப்படி மைக்கு வச்சு பேசுகிறது தான் இல்லை. நாம் வீட்டுக்குள்ளே ஒரு நற்செய்தியாக நிற்கிற போது கண்டிப்பாக நீங்கள் வாழுகிற நற்செய்தியாக இருப்பீங்க. யூ ஆர் அ லிவிங் செயின்ட். அப்படியாக நம்ம இருக்கிற போது பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஹீ இஸ் அ மேன் பார் எக்ஸலான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் அ மேன் பியாண்ட் ஹிஸ் லெவல். அப்போ நம்மளை பார்த்து அடுத்தவங்க அப்படி சொல்லும்போது அப்போ நாமளும் பல நல்ல குவாலிட்டிஸை நமக்குள்ளே வளர்த்து இந்த தெய்வத்திற்கு நம்ம மகிமை கொடுக்குற போது கண்டிப்பாக நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய தெய்வத்தை அவர்கள் புகழ்ந்து போற்றுவார்கள். ஆகவே தான் இந்த நாளில் சீடர்கள் மட்டுமல்ல, நாமும் இறை தூதுவர்களாக நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற உண்மையை உணர வேண்டும். அதற்கு நம்ம தகுதியுள்ளவர்களாக ஆக்கி கொள்ளணும். நம்மளுடைய மனமேட்டுமைக்குரிய அடையாளத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம கடந்து வருவோம், சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100வர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவர் எல்லோரையும் பலப்படுத்தி அவருடைய திட்டத்திற்காக அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்திற்காக அனுப்புகிறார். அவருடைய எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் முதல்ல நம்பணும். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம், எண்ணிலடங்காத ஒரு மாட்சி. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ வெற்றிகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ கிருபைகளை நாங்கள் பெற்று இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, மேலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த மன்றாடி இந்த பாடல் வேளையில் ஜெபித்து பாடி ஜெபிப்போம். ஆமென். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பக்கத்திலிருந்து வழிநடத்துகிற உம்முடைய பாதுகாப்புக்காக உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை நன்மைகள், எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள், எத்தனை விதமான ஆவிக்குரிய கொடைகளை நீர் எங்களுக்காக பொழிந்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தீமைகளை வேறறுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் உயர்ந்து நிற்க வல்லமை கொடுக்கிற நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இறையாட்சியின் தளத்திலே நாங்கள் கடந்து செல்கிற போது நாங்கள் எதிர்வருகிற எல்லா தீமைகளையும் அறிந்து அப்புறப்படுத்த ஞானத்தை தருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பயணிப்பதற்காக, ஆவியின் வல்லமை எங்களோடு கூட பயணிப்பதற்காக, இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் விடுதலை பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியாக செய்வதற்காக எங்களுக்காக நீர் இறங்கி வந்து இந்த பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தெய்வீக இரக்கம் தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளோடு தொடர்ந்து எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாக எங்களை உம்முடைய கரத்திலே பாதுகாப்பாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரமெடுத்துக் கொள்ளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே நம்மை சிறப்புற செய்வார் என்கிற நம்பிக்கையில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Maybe.